தாயி எம்மை காயி. அந்த வீடு முழுக்க சுகந்த நறுமணம் வீசியது. தேவலோகத்தில் இருப்பதை போன்றதொரு பிரமை அங்கிருந்தவர்களுக்கு தோன்றியது. மனமெல்லாம் லேசாகி உலகமே மறந்ததை போன்றதொரு நிலை ஏற்பட்டது. ஸ்ரீ லக்ஷ்மி காந்தாச்சார் நெகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தார். தேவி தேவி, தாயி தாயி என்று சந்தோஷ கூச்சலிட்டபடியே இருந்தார். இடையிடையே தாயி தாயி, அப்படியே ஆகட்டும் தாயி, அப்படியே செய்கிறேன் தாயே, இது என் பாக்கியம் மட்டுமல்ல எங்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியம் அல்லவா தாயே என்று ஆனந்த கண்ணீர் விட்டவாறு பூஜை அறையிலே விழுந்து எழுந்து விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தவாறு இருந்தார். பூஜை அறைக்கு வெளியே அமர்ந்திருந்த குடும்பத்தாரும் உறவினர்களும் உள்ளே ஏதோ நிகழ்ந்திருக்கிறது, இல்லத்தின் சூழ்நிலையே அதனால்தான் மாறியிருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்தனர். ஸ்ரீ லக்ஷ்மி காந்தாச்சார் சற்றைக்கெல்லாம் தன் நிலைக்கு வந்து இது தனது பூஜை அறைதான், இது தன் வீடுதான், வெளியே அமர்ந்திருப்பவர்கள் தன் சுற்றத்தார்கள் தான் என்கின்ற சுய நினைவுக்கு வந்தபோதுதான் அவராலும் அங்கு நிகழ்ந்த அதிசயத்தை, அசாத்தியமான அதிசயத்தை உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது. பூஜை அறையிலிருந்து வெளியில் உடலெல்லாம் நனைந்து வந்த ஸ்ரீ லக்ஷ்மி காந்தாச்சாரியரை பார்த்ததும் அனைவரும் தம்மையறியாமல் எழுந்து நின்று வணங்கினர். காலையில் நமக்கெல்லாம் சமாதானம் சொன்ன லக்ஷ்மி காந்தாச்சாரியரா இவர்? இவரை பார்க்கும் போதே மனத்தில் உள்ள பாரமெல்லாம் குறைகிறதே. அப்படி என்ன அதிசயம் நடந்தது பூஜை அறைக்குள்ளே? நமக்கெல்லாம் தெரியாமலேயே, நம்மால் அறிய முடியாமலேயே ஸ்ரீ லக்ஷ்மி வந்து சென்றாளா? எந்த ரூபத்தில் வந்தால், எப்படி வந்தால் என்ற பிரமிப்பில் இருந்தனர். ஸ்ரீ லக்ஷ்மி காந்தாச்சாரியார் அனைவரையும் அமரச் சொல்லி சைகை செய்தார். சப்தமின்றி நிசப்தமாய் அமர்ந்து ஆச்சாரியரே பார்த்துவாரிருந்தனர். தூய்மையான பக்திக்கு, ஸ்திரமான பக்திக்கு எப்போதும் பகவான் உடனடியாய் அனுகிரகிப்பார் என்பது ஸ்ரீ பிரஹ்லாதர் நமக்கு புகட்டியிருக்கும் பாடமல்லவா? ஆத்மார்த்தமான பக்திக்கு பகவான் பிரத்யக்ஷம் என்பது இங்கேயும் நிகழ்ந்திருக்கிறது, இந்த இல்லத்தில் நிகழ்ந்திருக்கிறது. பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா என்று நீங்கள் ஸ்ரத்தையுடன் பாடியதற்கேற்ப ஸ்ரீ மகாலட்சுமியே இங்கு வந்துவிட்டாள் அம்மா என்ற போது மேலும் பிரமித்தனர். எப்படி வந்தால், எங்கே வந்தால் என்று புரியாது திகைத்தனர். கனவில் வந்தவள் நிஜத்தில் வருவாளா என்று நான் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. நடப்பது நம் கையில் இல்லை என்கின்ற நம்பிக்கையில் செம்பில் நீர் கொண்டு சென்று குடத்திற்கு அருகே வைத்து அலம்பிய சந்தனக்கட்டையை தட்டின் மீது வைத்து அரைத்த சந்தனத்தை வழித்தெடுத்து வைப்பதற்கு இன்னொரு தட்டை வைத்து செம்பிலிருந்து வலது கையில் நீர் ஊற்றி அந்த பெரிய சந்தனக்கல்லின் மேல் தெளிக்கலாம் என கையை ஓங்கியதுதான் எனக்கு தெரியும். அப்படி தெளித்த போது அந்த சந்தனக்கல்லின் மீது நான் கண்ட காட்சி, ஆஹா ஆஹா, நானே உன்னை தேடி வருவேன் என்பதற்கொப்ப அந்த மகாலட்சுமி அந்த சந்தன கல்லில் உத்பவமாகி இருந்ததை கண்டதும் என்னையே நான் மறந்தேன். என்னை மறந்த நிலையில் ஸ்ரீ மகாலட்சுமி என்னிடம் பேசினார். லக்ஷ்மி காந்தா, உன் பரம்பரையின் பக்தியை மெச்சினேன், உன் பக்தியை மெச்சினேன். நீ என்னோடே வாசம் செய்ய விரும்பினாய், ஆனால் உன்னால் முடியாதென்பதால் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என்றதோடு இன்னும் சில முக்கியமான குறிப்புகளையும் சொல்லி அப்படியே கல்லில் உறைந்து விட்டாள். வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், பாருங்கள், சிம்ம வாகினியாய் சந்தனம் அரைக்கும் கல்லில் எழுந்தள்ளி இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை காணுங்கள் என்று சொல்லி தீபாராதனை காட்டிய போது அங்கே கூடியிருந்தோர் எழுப்பிய ஆனந்த கோஷம் அருகில் இருந்த மலையில் கணீரென எதிரொலித்தது. கொல்ஹாபூரில் இருந்த சாக்ஷாத் மகாலட்சுமி கல்லூருக்கு வந்து சொன்னாள், கல்லூருக்கு வந்துவிட்டாள், சொன்னது சொன்னது போல் வந்துவிட்டாள், ஸ்ரீ லக்ஷ்மி காந்தாச்சாரியரின் இல்லத்திற்கு வந்துவிட்டாள். கற்கள் குவிந்து அல்லது கற்களை குவித்து அதுவே மலையாகி இருப்பதை போல் உள்ளதாலும் பூமிக்கு அடியிலும் கற்கள் இருப்பதாலும் இவ்வூருக்கு கல்லூர் என்பது காரண பெயராயிற்று என்று ஊரில் உள்ளோர் கூறினர். இது எனக்கு அவ்வளவாக சரியெனப்படவில்லை. ஏனெனில் இதை போன்ற கற்குவியல் மலைகளை நான் இன்னும் அநேக இடங்களில் பார்த்திருக்கிறேன். ஆனைக்குந்தி ஹம்பியில் இல்லாத மலைகளா, பெனுகொண்டாவில் இல்லாத மலைகளா, எல்லாம் இதை போன்ற மலைகள் தானே. அந்த இடங்களுக்கும் கல்லூர் என்பதுதானே பெயராக இருந்திருக்க வேண்டும். ஆக கல் மலை என்பதால் இவ்வூருக்கு கல்லூர் என்பது பெயர் இல்லை.
கொல்ஹாப்பூரில் இருந்து ஸ்ரீ மகாலட்சுமி இவ்வூரில் பிற்காலத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி காந்தாச்சார் காலத்தில் சந்தனம் அரைக்கும் கல்லில் தோன்றுவாள் என்பதனால் ஆதியிலேயே இவ்வூருக்கு கல்லூர் என பெயர் வந்தது என்பதுதான் சரியாயிருக்கும் என்பது என் கணிப்பு. அப்படிப்பட்ட கல்லூர் ஸ்ரீ மகாலட்சுமியை அங்கு கூடியிருந்தோரும் அனைவரும் கண்டு தரிசித்து அந்த அற்புதத்தை பேசி பேசி மாய்ந்து தத்தமது ஊருக்கு திரும்ப தயாராயினர். ஸ்ரீ லக்ஷ்மி காந்தாச்சாரியார் அவர்களிடம், ஸ்ரீ மகாலட்சுமி இந்த இல்லத்திலேயே பூஜை அறையிலேயே வாசம் செய்ய முடிவெடுத்துள்ளார், ஆதலால் நாளையே இங்கே பிரதிஷ்டை செய்யலாம் என்றிருக்கிறேன், எல்லோரும் இருந்து அதையும் பார்த்து புறப்படுங்கள் என்றார். அதற்குள் ஸ்ரீ மகாலட்சுமி தானாகவே கல்லூருக்கு வந்த செய்தி காட்டு தீ போல பரவியதும் அக்கம்பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் சாரி சாரியாய் வர ஆரம்பித்தனர், பிரதிஷ்டையையும் கண்டனர். மக்களெல்லாம் தம் குறைகளை லக்ஷ்மி காந்தாச்சாரியரிடம் சொல்வதும் அதை அவர் தமது குல வழக்கப்படி மகாலட்சுமியிடம் சமர்ப்பிப்பதும் தேவியின் அருளால் அனைவருக்கும் நினைத்தது நினைத்தபடி பலன் கிடைப்பதும் அன்றாட நிகழ்வுகளாக தொடர்ந்தன. ஒரு நாள் ஸ்ரீ லக்ஷ்மி காந்தாச்சார் ஸ்ரீ மகாலட்சுமியின் முன் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது மமதாபுரத்தில் இருந்து ஒருவர் ஆச்சாரியரை பார்க்க வந்திருந்தார். அங்கிருந்தோர் இப்போது ஆச்சாரியரை பார்க்க இயலாது என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவரை அழைக்குமாறு லக்ஷ்மி காந்தாச்சாரியரிடமிருந்து உத்தரவு சென்றது. உள்ளே வந்த மமதாபுரத்தாரிடம், ஏனப்பா உனக்கு என்ன பிரச்சனை என்றதும் அவர் பதில் கூறினார். அதை கேட்ட ஸ்ரீ லக்ஷ்மி காந்தாச்சாரியருக்கு தேவியின் கருணை புலப்பட்டது. இன்னொருவர் அளித்த பதிலில் இவருக்கு அம்மனின் கருணை புரிந்தது என்றால் என்ன பொருள்? தாயி, நான் உன்னிடம் சற்று முன் ஒரு பிரார்த்தனை வைத்தேன், மற்றவர்க்காக உன்னிடம் எம் வழக்கப்படி நான் வேண்டினால் நிறைவேறுகிறதே என நானும் இப்போது ஒன்றை உன்னிடம் வேண்டி நினைத்து கொண்டேன். அதற்கான பதிலாகத்தான் மமதாபுரத்தில் இருந்து ஒருவரை அனுப்பியிருக்கிறாயோ என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டு, வாருமப்பா உன் ஊருக்கு செல்லலாம், நானும் வருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்று ஆச்சாரியர் நிறுத்தியதும், என்ன நிபந்தனையாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் அந்த நிலச்சு வாழ்ந்தார். நடந்து கொண்டே உன் பிரச்சனையை மீண்டும் ஒருமுறை சொல் என்றார். நான் ஒரு வார காலமாக தினமும் என் நிலத்தில் ஏர் ஓட்டி கொண்டிருக்கிறேன். குறிப்பிட்ட ஓர் இடத்திற்கு வந்ததும் ஒன்று கலப்பை மாட்டிக்கொள்கிறது அல்லது மாடு செல்லாமல் முரண்டு பிடிக்கிறது. அது எதற்கென்று எனக்கு புரியவில்லை. என் சக்தி கொண்ட மட்டும் என்னென்னவோ செய்துவிட்டேன். உங்களுக்கு கடவுள் அருள் அம்பிகை அருள் நிறைய உண்டு என்பதை தெரிந்து உங்களை நாடியிருக்கிறேன். உங்கள் பக்தியால் மந்திர சக்தியால் அது ஏன் என கண்டுபிடித்து கூறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றதும், இதுவும் உன் விளையாடல்தானோ தாயே என்று எண்ணியவாறு அவனின் நிலத்திற்கு சென்றார் லக்ஷ்மி காந்தாச்சார். ஊர் மக்களும் திரளாக அவர்கள் பின் சென்றனர். அந்த இடத்தில் நிலத்தில் ஏரை செலுத்திய போது வழக்கம் போல் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு மேல் நகராமல் அது நின்றது. சரியப்பா, என்னவென்று பார்த்து விட்டேன். நான் நிபந்தனை ஒன்றை சொல்வதாக சொன்னேனே, இப்போது சொல்லட்டுமா என்று ஆச்சாரியர் கேட்டதும், சொல்லுங்கள் சுவாமி, என்னவானாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் நிலச்சு வாழ்ந்தார். இந்த இடத்தில் ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இருக்கிறது. பொன், வெள்ளி, பஞ்சலோகம் போன்ற எதுவாக இருந்தாலும் நீ எடுத்துக்கொள். வெறும் கல் மண் கிடைத்தால் எனக்கு கொடுத்து விட வேண்டும். சரியா? இதுதான் என் நிபந்தனை. அப்படியே சுவாமி என்றதும் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்ததும் வெகு மேலாகவே ஒரு விக்கிரகம் தென்பட்டது. மிக அற்புதமான ஸ்ரீதேவி பூதேவியருடன் கூடிய ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் கல் விக்கிரகம் அது. கூடியிருந்தோரின் ஸ்ரீனிவாச கோஷத்துடன் அவ்விக்கிரகம் வெளியில் எடுக்கப்பட்டு சாஸ்திர முறைப்படி அனைத்தும் அனுஷ்டிக்கப்பட்டு கல் கிடைத்தால் எனக்கு என்ற ஒப்பந்தப்படி ஊர்வலமாக மேலதாளங்களுடன் எடுத்து வந்து சந்தனம் இழைக்கும் கல்லில் உத்பவமாகி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் வலபாகத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளை பிரதிஷ்டை செய்தார் லக்ஷ்மி காந்தாச்சார். சொல்லி வைத்தார் போல் இரண்டு விக்கிரகங்களும் ஆகம விதிப்படியான அளவுகளில் அமைந்திருப்பதை நேரில் பார்த்து பரவசப்பட்டனர் அனைவரும். பார்க்க பார்க்க இன்னமும் பார்த்து கொண்டே இருக்க மாட்டோமா என்று வைத்த விழியை எடுக்க இயலாத வண்ணம் அமைந்த கோலம் லக்ஷ்மி வெங்கடரமணர் கோலம். இந்நூலின் மூன்றாவது பக்கத்தில் உள்ளது போன்ற அந்த திவ்யமான காட்சியை காண வாருங்கள் கல்லூருக்கு என உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றேன். லக்ஷ்மி காந்தாச்சாரியரின் இல்லமே கோயிலாக மாறியது.
பூஜையறையே கருவறையானது. அக்கோயில் இல்லத்தில் அடியெடுத்து வைப்பவரின் உள்ளத்து குறைகளெல்லாம் அடியோடு படிப்படியாக நீங்குவதை பக்தர்கள் அனுபவத்தில் உணரலாயினர். மக்கள் எல்லாம் லக்ஷ்மிகாந்தாச்சாரியரிடம் குறைகளை சொல்ல அவர் மகாலட்சுமியிடம் தமது குல வழக்கப்படி சமர்ப்பித்து என்று எழுதியிருந்தேன் அல்லவா, அந்த முறைதான் இன்றும் நடைமுறையில் உள்ளது. அதன்படி சேவிப்பவர்க்கு கேட்டதெல்லாம் கைமேல் கிடைக்கிறது. மகாலட்சுமி காட்சி தந்து தன்னை அந்த பூஜை அறையிலேயே பிரதிஷ்டை செய்யுமாறு ஆணையிட்ட போது, தாயே, இங்கே வந்து வேண்டுவோர்க்கு எங்கள் குல வழக்கப்படி தேங்காய் சமர்ப்பித்து வணங்குவோர்க்கு அவர்கள் வேண்டுவதை நிறைவேற்றிட வேண்டும் என்று லக்ஷ்மிகாந்தாச்சார் வேண்ட, அப்படியே ஆகட்டும் என்றாள் மகாலட்சுமி. அதனால்தான் கல்லூர் ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் நமது கோரிக்கை எதுவானாலும் அதை வேண்டி கொண்டு தேங்காய் கட்டும் வழக்கம் இருக்கிறது. இரண்டு தேங்காயை எடுத்து சென்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த நாள் அதை ஆலயத்தின் மண்டபத்தின் மேல் புறத்தில் அவர்களே கட்டிவிடுவார்கள். நாம் அதுவரை அங்கே இருக்க வேண்டியதில்லை. தேங்காயையும் நாமே எடுத்து செல்ல வேண்டியதும் இல்லை. தேங்காய் இத்தியாதி எல்லாம் ஆலயத்திலேயே கிடைக்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமி அருளால் நீங்கள் நினைத்தது நடந்தவுடன் மீண்டும் கல்லூர் சென்று தேங்காயை உடைத்து காணிக்கை செலுத்தி வர வேண்டும். நடந்தவுடனே செல்ல வேண்டும் என்பதில்லை. நீங்கள் தூரத்தில் இருந்து சென்றிருக்கலாம். அதனால் அடுத்த முறை செல்லும் போது பிரார்த்தனையை நிறைவேற்றினால் கூட போதும். உங்களுக்காக என்றில்லாமல் யாருக்காக வேண்டுமானாலும் நீங்கள் பிரார்த்தித்து தேங்காய் கட்டலாம். கோரிக்கை நிறைவேறியவுடன் முடிந்தால் நீங்கள் வரலாம். உங்கள் சார்பாக வேறு யாரும் வரலாம். அல்லது தபால் மூலம் கூட தெரிவித்து பிரசாதம் பெறலாம். தேங்காய் சமர்ப்பிப்பதில் இருந்து நாட்கணக்கெல்லாம் இல்லை. சென்று விசர்ஜனம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேறிய பின் செய்தால் போதும். கல்லூரில்தான் பிரார்த்தனை செய்தாயிற்றே, இனி நிறைவேற்ற வேண்டியது மகாலட்சுமியின் பாடு என்றில்லாமல் கல்லூரில் பிரார்த்தித்து முடித்த பின்னர் வீட்டிற்கு சென்று செவ்வாய் அல்லது வெள்ளி என்று ஆரம்பித்து படத்தை ஸ்டூலின் மீது வைத்து விளக்கேற்றி ஆலயத்தில் தந்த குங்குமத்தால் அர்ச்சித்து நாமும் இட்டுக்கொண்டு 21 முறை வலம் வர வேண்டும். 41 நாட்கள் இப்படி செய்தால் கோரிய வரம் கைகூடும். சிலர் 48 நாட்கள் செய்வர். தவறில்லை. பெண்கள் இயற்கை உபாதை உள்ள நாட்களை தவித்து மீண்டும் தொடரலாம். வீட்டில் படம் வைத்து வளம் வரும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள்: நினைத்த காரியம் கைகூட, ஆனந்த தீர்த்தே வரதே தானவாரண்ய பாவகே, ஞானதாயினி சர்வேச ஸ்ரீனிவாசேஸ்து மேமனஹ, ஸ்ரீ வெங்கடேசம் லக்ஷ்மீசம் அனிஷ்டக்னமபீஷ்டதம் சதுர்முகேர தனயம் ஸ்ரீனிவாசம் பஜே நிசம். சந்தான பிராப்திக்கு: தேவகீ சுத கோவிந்த தேவதேவ ஜகத்பதே, தேஹிமே தனயம் கிருஷ்ண த்வாமகம் சரணம் கதா. விவாக பிராப்திக்கு: காத்யாயனி மகாமாயே மகோயோகிண்ய தீஸ்வரி நந்தகோப சுதம் கிருஷ்ணம் பதிம் மே குருதேவ நமஹ. இப்படி பாராயணம் செய்தால், ஸ்திரமாக மனமொன்றி பாராயணம் செய்தால் 100% நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதற்கு என்னால் பல உதாரணங்களை சொல்ல முடியும். என்னையே முன்னின்று காட்டிக்கொள்ளவும் முடியும். ஆம், எப்படிப்பட்ட சிக்கல்களாயிருந்தாலும் இந்த தாயிடம் தாயே எம்மை காயே என்று வேண்டி காயை கட்டினால் நிச்சயம் சீராகிவிடும். காயே என்றால் காயம் அல்லது தேகம் என்று ஒரு பொருள். காயே என்றால் காப்பாற்று, ரட்சணை செய் என்றும் ஒரு பொருள். தாயே, உன் சந்நிதியில் காயை கட்டுகிறோம். எம்மை காயி காப்பாற்று என்று வேண்டி நின்றால் நிச்சயம் நிறைவேற்றுவாள் என்பதற்கான உதாரணங்களை சொல்ல தனியானதொரு நூல்தான் எழுத வேண்டும். ஆம், தனியான விரிவானதொரு நூலை கல்லூர் மகாலட்சுமியை பற்றி எழுதியிருக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4 பாகத்தில் நவ பிருந்தாவனம் குறித்து ஒரு சில அத்தியாயங்கள் எழுதி பின்னர் தனியானதொரு நூலாக வெளியிட்டதைப் போல இந்த 7 பாகத்தில் இதற்கு மேல் விரிவாக எழுத இயலாது என்பதனால் கல்லூர் மகாலட்சுமி குறித்து தனியான நூலாக எழுதியிருக்கிறேன். எத்துணை மகான்கள் தாசர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், பாடல்கள், விரிவான ஸ்லோகங்கள் என அது ஒரு முழுமையான நூல்.
ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த தலத்திற்கு வந்ததோடு இந்த க்ஷேத்திரத்தில் சிலருக்கு காட்சி கொடுத்த சம்பவங்களை எல்லாம் அந்த நூலில் காணலாம். ஸ்ரீ லக்ஷ்மி கொல்ஹாபுரத்திற்கு வந்ததோடு திருமலையில் வேங்கடரமணராய் தன் பதியையும் நிலைநிறுத்தியது போல கொல்ஹாபூரில் இருந்து லக்ஷ்மி காந்தாச்சாரியருக்காக கல்லூருக்கு தான் வந்ததோடு மட்டுமல்லாது தன் பதியையும் மமதாபுரத்திலிருந்து பூமிக்கடியிலிருந்து வரவழைத்து கொண்டது போல ஸ்ரீ ராகவேந்திரர் பஞ்சமுகியில் தவம் செய்தபோது அந்த குகையில் தானும் தன் பதியும் அங்கே காட்சி கொடுத்து அனுகிரகித்து உள்ளதை இணைத்து பார்க்கும்போது எத்துணை பிரமிப்பாக இருக்கிறது பாருங்கள். மந்திராலயம் வருபவர்கள் பஞ்சமுகியை சென்றால் முன்பே சொன்னதை போல் வேங்கடரமணரை காண்பது போல் கொல்ஹாபூர் மகாலட்சுமியை காண இயலாது என்றாலும் கூட அங்கே சுயம்புவாய் உருவாகியுள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயரை அற்புதமாய் தரிசனம் செய்யலாம். பின்னர் பிக்ஷாலயா கல்லூர் என செல்லலாம். மந்திராலயத்திலிருந்து ரெய்ச்சூர் 40 கிலோமீட்டர், ரெய்ச்சூரிலிருந்து 20 கிலோமீட்டர் கல்லூர். நெடுஞ்சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம். இது ஒரு வழி. வாகனம் வைத்து கொண்டு செல்பவர்கள் பஞ்சமுகி சென்று பிக்ஷாலயா தரிசனம் செய்து கொண்டு பிக்ஷாலயாவிலிருந்து மட்மாரி வழியாக கல்லூர் செல்லலாம். மந்திராலயாவிலிருந்து பிக்ஷாலயா 20 கிலோமீட்டர், பிக்ஷாலயாவிலிருந்து கல்லூர் 35 கிலோமீட்டர். இது இரண்டாவது வழி. பிக்ஷாலயாவிலிருந்து மட்மாரி செல்லாமல் நேரே நெடுஞ்சாலைக்கு சென்று வலப்புறம் திரும்பி கல்லூர் செல்வது மூன்றாவது வழி. நவநிதி நல்கும் நவபிருந்தாவனம் நூலில் மந்திராலயம், பஞ்சமுகி, பிக்ஷாலயா, கல்லூர், மான்வி, ஆனைக்குந்தி என்று வழி சொல்லியிருப்பதால் இன்று ஆயிரக்கணக்கானோர் கல்லூர் செல்ல வழி பிறந்துள்ளது. எந்த வழி சௌகரியமோ அதன்படி கல்லூர் சென்று வழிபட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்க வேண்டுமென்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வழி என்றதும் ஒன்று நினைவிற்கு வருகிறது. நமது வாழ்க்கை பாதை எப்படியெல்லாம் மாறுகிறது என்பது நமக்கே வியப்பாக இருக்கும். சில போது நாம் விரும்பிய வழி கிடைக்கிறது, சில போது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வேறு வழியின்றி கிடைத்த வழியில் செல்ல வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் நமது தேச வரைபடத்தின் கீழே உள்ள பகுதியில் உள்ள ஒரு அன்பருக்கு ஏற்படும் வழிமாற்றங்களும் தடுமாற்றங்களும் அலாதியானவை, கூடவே மிரள வைப்பவை, ஒரு அக்ரஹாரத்து அம்பியா இப்படி என்று திகைக்க வைப்பவை. முதலில் உலக புகழ்பெற்ற அந்த ஸ்தல மகாத்மியங்களை கண்டு தொடர்ந்து அந்த அன்பரை காண்போம்.